ஹே கைஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குண்டான ஹால் டிக்கெட்டை எப்படி டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குண்டான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7/2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்குண்டான எக்ஸாம் நடக்க போதும், அண்ட் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸையுமே வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் குள்ளே போகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியாது, எக்ஸ்டர்னல் வெப்சைட்க்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட வெப்சைட் குள்ளே போகும். இந்த வெப்சைட்டில் போனதுக்கு பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே நீங்கள் புதுசாக பதிவு செய்ய போகிறீங்களா இல்லை ஏற்கனவே பதிவு செய்தவரான்னு கேட்கும். ஏற்கனவே பதிவு செய்தோர்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட பயனாளர் குறியீடு லாகின் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் வந்து உங்கள் மொபைல் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க. அப்படி இல்லை லாகின் ஐடி மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்கெட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடவுச்சொல் மறந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்கெட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பயனாளர் குறியீடும் கடவுச்சொல்லையும் என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து கேப்சா வேரியேஷன் ஆகும். இது எனக்கு காமிச்சிருக்குது. ஒவ்வொரு டைமும் நீங்கள் மாற்றுறப்போ கேப்சா வந்து வேரியேஷன் ஆகும். அந்த கேப்சாவை இப்போ இதில் 14+9 இருக்குன்னா அதை டோட்டல் பண்ணி இந்த சைடு ஆன்சர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே சமர்ப்பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட டேஷ்போர்ட் ஷோ ஆகும். இதில் கீழே ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் ப்ரொஃபைல் ஓடிஆர், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, டாக்குமெண்ட் அப்லோடு, டவுன்லோடு ஹால் டிக்கெட் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டவுன்லோட் ஹால் டிக்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் என்னென்ன போஸ்டிங்க்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். இப்போ குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னா அதில் குரூப் 4ன்றது ஷோ ஆகும். அந்த குரூப் 4 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி என்ட்ரு பண்ண சொல்லும், அண்ட் கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ண சொல்லும். இது ரெண்டே என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்க டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே வந்து ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 24/7/2022 இந்த மந்தோட 24ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு உண்டான எக்ஸாம் நடக்க போது. ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி 13ஆம் தேதியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிலீஸ் பண்ணணும்னு நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே போல் நெக்ஸ்ட் ஒரு நாளே வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.